வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது தமிழ்நாட்டில் நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற பாடல்களில் ரொம்ப பிரபலமான புஷ்பவனம் குப்புசாமி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க ஊரில் வள்ளியூர் பக்கத்தில் புஷ்பவனத்துலேயே இந்த ரெண்டு ஹெச்பி சோலார் பம்ப் செட்டு நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம் இந்த பம்ப் செட்டில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இங்கே வந்து கம்ப்ரஸர் மோட்டார் வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க தண்ணி ரொம்ப கம்மியான போர் அதனால தண்ணி அவ்வளோ வராது அப்படின்னு சொன்னதுனால நானூறு அடி ஆழம் போர் போட்டு அதில் வந்து கம்ப்ரஸர் வச்சு போடணும் அப்படின்னு கொஞ்ச நாள் கம்ப்ரஸர் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இவங்க போட்டிருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்பு செட்டு போடுறது நீர் வந்து பூமி கடியில் தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கறது அந்த மாதிரி நீரோட்டம் பார்க்குறதுல கொஞ்சம் தெளிவான ஆட்கள் இவங்க போட்டிருக்குறது இந்த பகுதிகளெலாம் இவங்க கொஞ்சம் உதவி செய்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கம்ப்ரஸர் மோட்டார் போட்டு கொஞ்சம் நாள் ஓட்டின பிறகு தண்ணி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு இருக்கும்போது இதில் ஒரு ரெண்டு ஹெச்பி மோட்டார் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம் அதனால் அந்த கம்ப்ரஸருக்குனே வாங்கி வச்சுருந்தா ஹோஸ் ஏற்கனவே அவங்க கம்ப்ரஸருக்கு இந்த ஒனேகால் இஞ்சி ஹோஸ் போட்டு தான் கம்ப்ரஸரில் தண்ணியை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் இந்த ரெண்டு ஹெச்பி சோலார் பம்பை இரநூத்தி நாற்பது அடி ஆழத்தில் போட்டிருக்கோம் இரநூத்தி நாற்பது அடி ஆழத்துலேருந்து ரெண்டு ஹெச்பி பம்ப் செட்டில் ஒனேகால் இஞ்சி தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்க்குறபடி இங்கேயே பார்க்கலாம் இது வந்து அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேகம் வெயில் மழை இப்படின்னு எல்லா விதமான சூழலுமே அங்கே இருந்தது இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க தண்ணி இரநூத்தி நாற்பது அடியில் இருந்து எடுத்த உடனேயே அன்னைக்கே பக்கத்துலேயே உடனே ஒரு குழியை வெட்டி அதில் ஒரு தார்ப்பாலின் போட்டு அந்த தார்பாலினில் தண்ணியை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி தார்பாலின் போட்டு தண்ணி பிடிக்கிறம்போது அன்றைக்கி அன்னைக்கு நீங்களே பார்க்கலாம் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்பையும் இரநூத்தி நாற்பது அடி இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருந்தது இந்த தண்ணியை நம்ம பிடிச்சி ஒரு சொட்டு கூட விரயமாகாமல் இந்த மாதிரி தார்பாலின் போட்ட குளத்தில் பிடிச்சி இதை மறுபடியும் நம்ம வந்து இதிலிருந்து ஒரு இன்னொரு பம்பை போட்டு நம்ம வந்து நீர்ப்பாசனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்போ மேகம் சூழ்ந்துருக்கு காற்றும் மழையும் இருக்குது அப்பையும் நம்ம சாம்சங் சோலார் பம்பு வந்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஆக இந்த மாதிரி பம்பு செட்டு போடுறது நீர் மட்டம் பார்க்குறது இந்த மாதிரி இந்த பம்ப் செட் லைனில் இருக்கிறவங்களுக்கே இந்த பம்பை போட்ட பிறகு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் ஏன்னா இந்த சோலார் பம்பு நம்ம இதுக்கு டிசைன் பண்ணி கொண்டு வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நாளில் வந்து டைம் ஆகிடுச்சி நமக்கு ஏன்னா இந்த கிடைக்கல இந்த மாடலு அப்போ அவங்க என்ன சொன்னாங்க நமக்கு பம்பு பற்றி நல்லா தெரியும் சார் அதனால் நம்ம வந்து இங்கே லோக்கல்லே பம்ப் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் யோசனை பண்ணாங்க ஆனால் நம்ம அந்த சோலாருக்குன்னே உரிய பம்பு போட்டு அதுக்குரிய வோல்டேஜ் உள்ள பம்பு போட்டு நம்ம ரன் பண்ணலைன்னா கட்டாயம் நமக்கு இந்த மாதிரி தண்ணி எடுக்க முடியாது அதனால தான் நிறைய இடங்களில் வந்து அவசர கதியில் ஏதாவது ஒரு பம்பை மாட்டி விட்டோம்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம அவசரப்பட வேண்டியிருக்கோம் அந்த பம்பு அந்த டிரைவு சோலார் பேனல் மூணும் கரெக்டாக மேட்சாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்றைக்கு வரணும் எவ்வளோ நாளானாலும் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே அந்த ரெண்டு ஹெச்பி பம்ப் செட்டு வந்து இரநூத்தி நாற்பது அடி ஆழத்துலேருந்து அன்றைக்கி மலை தோரல் இருக்கிற அன்னைக்கும் கூட சூரியனே தெரியல வானமே வந்து கம்ப்ளீட்டாக மேகத்தால் மூடி இருந்தது அன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா நல்லா முழுமையான அளவுக்கு அந்த உனையாலஞ்சி தண்ணியை இறச்சி ஊற்றிக்கிட்டே இருந்தது அன்னைக்கு காலையில் ஒரு பதினோரு மணிலேருந்து இறச்ச தண்ணியிலையே மறுபடியும் அதுலேயே ஒரு ஒரு ஹெச்பி மோட்டார் இந்த ஹெச்பி மோட்டார் என்ன பண்ணுதுன்னா அந்த ரெண்டு ஏக்கர் அங்கே நிலம் இருக்குது வாழை அப்புறம் மல்லிகைப்பூ அங்கே வந்து சாகுபடி பண்ணுறாங்க இப்போ தினமும் வந்து மல்லிகைப்பூ வந்து தண்ணி நம்ம பாய்ச்ச வேண்டியிருக்கு வாழைக்கு தண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு இது மாதிரி சொட்டு நீர் பாசனம் இந்த பாசனத்துக்கு இந்த குளத்துலேருந்து ஒரு ஒரு ஹெச்பி மோட்டார் போட்டு அந்த ஒரு ஹெச்பியில் நாங்கள் ஒன்றரை இஞ்சி டெலிவரி வர மாதிரி கொடுத்துருக்கோம் அந்த இதில் லைன் போட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போது ஆழத்துலேருந்து வர தண்ணியை ரெண்டு ஹெச்பி ஒரு ஒன்றே கால் இஞ்சி டெலிவரியில் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு குளத்தில் தார்பாலின் போட்டு அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு ஹெச்பி பம்பு ஒன்றரை இஞ்சி டெலிவரியில் நல்லா ஃபோர்ஸாக அவங்க எடுத்துகிட்டு போய் அந்த ரெண்டரை ஏக்கரில் பாசனம் பண்ணுறாங்க இது மாதிரி தான் ஆக்சுவலாக நீங்கள் நீர்ப்பாசனம் பண்ணணும் ஏன்னா சோலார் பம்புன்னு நீங்கள் வந்த உடனே கரண்ட்டு மோட்டாரில் நேரடியாக வந்து அந்த மோட்டார் லைன்லேயே நம்ம ட்ரிப் இரிகேஷன் கனெக்ட் பண்ணுவாங்க கரண்ட்டு மோட்டார்ல என்னென்னா மேக இருந்தாலும் மழை இருந்தாலும் காலை காலைனாலனாலும் சரி நைட்டுனாலும் சரி ஒரே அளவு வந்து வோல்டேஜ் வந்துக்கிட்டு இருக்கும் அதனால் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் நீங்கள் டைரெக்டாக ட்ரிப் லைனை வந்து சப்மர்சிபிள் பம்பில் கனெக்ட் பண்ணலாம் ஆனால் இயற்கை சக்தியில் நம்ம எந்த விதமான பணமும் இல்லாமல் இயற்கையாக சூரிய வெளிச்சத்துலேருந்து நம்ம கரண்ட்டு உற்பத்தி பண்ணும்போது அது இயற்கை சூழலை வந்து நம்ம சொல்லவே முடியாது இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு பாயிண்ட் போச்சு திரும்ப வந்து வெயில் குறைஞ்சிது மேகமாக வந்துச்சு அப்புறம் திரும்ப வந்து நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்போயும் மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு நின்ன பிறகு திரும்ப வந்து வெயில் வந்துச்சு அப்போயும் நல்லா மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலைகளையும் தாண்டி இந்த சோலார் பம்பு ஓட வேண்டி இருக்கிற காரணத்தினால நேரடியாக நீங்கள் ட்ரிப் லைனை வந்து சப்மர்சிபிள் பம்பில் கனெக்ட் பண்ணக்கூடாது இது மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இந்த ஒரு ஹெச்பியில் ஒன்றரை இஞ்சி டெலிவரி நல்லா ஃபாஸ்ட்டாக வரும்போது ரெண்டு 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 ஏக்கர் ரெண்டரை ஏக்கருக்கு நீங்கள் தாராளமாக வந்து நீர்ப்பாசனம் பண்ணலாம் இந்த மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த ரெண்டு ஹெச்பி பம்பும் ஃபுல்லாக ஓடுச்சு இந்த ஒன்றரை ஹெச்பி பம்பும் எல்லா வித சூழல்லையும் நல்லா ஓடுச்சு மலை தூரல் இருக்கும்போதும் சரி காற்று அடிக்கும்போதும் சரி முழுமையான அளவுக்கு மேகம் இருக்கும்போதும் சரி நீங்கள் இந்த ட்ரைவில் பார்க்குறபடி நல்லா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தொம்போது நாற்பது எழுபத்தஞ்சி சதவீதம் எண்பது சதவீதம் அறுபது சதவீதம் இந்த அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது இது மாதிரி இந்த வள்ளியூர்லேருந்து புஷ்பவனம் உங்களுக்கு பக்கத்தில் தான் அங்கே தான் இந்த பம்பு நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம் அந்த பகுதியில் இருக்கிறவங்க வேணால் நீங்கள் இதை போய் பார்க்கலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா பெரும்பாலும் எல்லாத்தையுமே நாங்கள் வீடியோவிலே சொல்லி கொடுத்துட்றோம் நிறைய பேர் அந்த வாடிக்கையாளரை நேரடியாக போய் பார்க்கணும் அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சில வாடிக்கையாளர்கள் வந்து மொதல் கொஞ்சம் நாள் வந்து ஒரு சில பேருக்கு ஆர்வத்தில் சொல்லணும் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க நிறைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே வாடிக்கையாளருக்கு தினமும் வந்து பத்து ஃபோனு பதினஞ்சு ஃபோனு வரும்போது அவங்களுக்கு ஒரு வெறுப்பாக போயிடும் இந்த இதை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலப்போக்கில் அதனால தான் பெரும்பாலான விவரங்களை வந்து நான் வீடியோவில் கொடுத்துட்றேன் மேலும் உங்களுக்கு விவரம் வேணும்னா எங்களுடைய நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க உங்களுக்கு எல்லா விதமான விளக்கமும் சொல்லுவாங்க நம்முடைய பம்பு நிறைய பம்பு நூற்றுக்கணக்கான பம்புகள் பல இடங்கள்லேயும் ஓடிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி இது ஒரு அருமையான வெற்றிகரமான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பம்பு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் விளக்கம் தேவைன்னா எங்களை கூப்பிடுங்க எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கீழே அந்த செவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி வைங்க அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்